Hello friends, welcome to Home's Play. So, இன்னைக்கு நம்ம சென்னை கிண்டில உள்ள ஸ்னேக் பார்க்கோட ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். கூரும்பா கூரும்பா உள்ள போன என்ட்ரன்ஸ்லயே நல்ல பெரிய பெரிய மலைப்பாம்புகள் தாங்க வச்சிருந்தாங்க. பைத்தான் சொல்லக்கூடிய மலைப்பாம்பு வகைகள் தான் இருந்தது. எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர்லாம் பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. எல்லாமே நல்ல பெரிய பெரிய பாம்புங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப கிட்ட பார்க்கக்கூடிய அளவுக்கு அதோட பாம்புகள்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிசு பாருங்கள். ஸோ அந்த பாம்புங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடி ஒரு நேம் போர்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம படித்து அது என்ன வகையான பாம்பு, அதோட உணவுலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் விஷப்பாம்புகள் இருக்க செக்ஷன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விஷப்பாம்புகள் தான். எவ்வளோ பாம்புங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே செம பயங்கரமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பாம்புங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வகையான பாம்புகளும் இங்கே வச்சுருந்தாங்க. வீட்டில் நம்ம குட்டி பசங்கள்லாம் கூட்டு போனால் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா பாம்புமே ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. இன்னும் ஒன்று, அந்த மிரர், அந்த முன்னாடி வச்சுருக்க அந்த கண்ணாடிலாம் வந்து தயவு செஞ்சு தொடாமல் இருங்க. ஸோ அதை நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து தொட்டு தொட்டு அது ரொம்ப அழுக்காயிருச்சு, அதனால் நம்மளால் க்ளீனாக தெரியல. ஸோ இது வந்து கருணாகும். ஆக்சுவலாக யூஸ்வலாகவே பாம்புங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு ஓரமாக இருக்கும். ஸோ எங்களோட லக்கி இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பாம்பு வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தது. அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கருணாகத்தை பார்க்குறது. ஆக்சுவலாக ஒரு செக்ஷனில் ஒரு வகையான பாம்புகள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரே ஒரு பாம்பு இல்லை, நிறைய பாம்புகள் வச்சுருந்தாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பாம்புங்களாவது அந்த வகையான பாம்புகள் வந்து இருந்தது. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குது, அண்ட் பக்கத்தில் வந்து இப்போ ஒயிட் அதிகமாக கலந்த ஒரு பாம்பாக இருந்தது. ஸோ அங்கேருந்து போகவே மனசு வரல, அது அவ்வளோ மூவ் பண்ணிகிட்ருக்கு அதை பார்க்குறதுக்கு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதை பார்த்து நாங்கள். ஸோ குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல பாம்புங்க மட்டும் இல்லாமல் ஊர்வன வகையான எல்லா ஆமை முதலை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் வந்து ஆமைகள். ஆமையிலேயே நிறைய வகையான ஆமைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிண்டியில் உள்ள இந்த ஸ்னேக் பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அ டே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு பார்க்குற அளவு தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இக்வானா, அதாவது உடம்பு நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக ஓமு வந்து இதை பாரு எவ்வளோ பெரிய டைனோசர் அப்படின்ட்டு சொன்னால். ஸோ இதெல்லாம் வந்து ஆமைகள். ஸோ அந்த தண்ணியில் வந்து அது அப்படியே எட்டி பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மேலே போட்டிருக்க அந்த வலை மேலே நிறைய குழந்தைகள் வந்து ஏறினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏறக்கூடாது, அது ரொம்பவே டேஞ்சரு, அது வந்து அப்படியே சாஞ்சிடும். உங்களுக்கு கீழே வந்து ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, அது வழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய பாம்பு இவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் பார்க்கில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்கள அந்தந்த டைமில் கூப்பிட்டு போய் காட்டுங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது, நம்ம கை தொடுற தூரத்துலேயே இருந்தது. பாருங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே போனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைப்பாம்புலாம் இருந்தது. ஆக்சுவலாக நம்மளை விட பெரிய சைஸான மலைப்பாம்பு எல்லாமே இருந்தது, பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க போல். எல்லாமே சாப்பிட்டு வயிறெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது, என்ன சாப்பிட்டதுன்னு தெரியல. சோ நீங்கள் ஃபுட்டு போடுற டைமில் நம்ம போனோன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அது சாப்பிட்டதெல்லாம் நம்ம ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் அனிமல் பிளானெட்லாம் பார்க்குற அளவுக்குலாம் நம்ம வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம். அது இந்த கோழி இதெல்லாம் விழுங்குறத
அடுத்து அப்படியே வந்தோம். வந்தால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முதலைங்களாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கம்பி மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வலை மேலேயே அப்படியே கை வச்சு பார்த்தாங்க. ஸோ அது ரொம்பவே டேஞ்சரு, அதை வந்து பண்ணாதீங்க அந்த மாதிரி. ஸோ இது மேலே ஏறி பார்த்தா தான் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து பக்கத்துலேயே இருங்க, ஏன்னா தவறி உள்ள விழுந்துட்டாங்கன்னா ரொம்பவே டேஞ்சரு. ஸோ பாருங்கள் எவ்வளோ முதலைங்க இருக்குன்ட்டு. சும்மா பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைமாக குழந்தைங்க பார்க்குறப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா பெரிய பெரிய முதலையாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த முதல் பாருங்கள் இருக்கிறதுலே செம்ம பெருசாக இருந்துச்சு, ரொம்ப வயசானது போல். அண்ட் அகெயின் திருப்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா இந்த மாதிரி பார்க்கும்போது இது மேலே கல் எறியறது, நம்ம கொண்டு வந்த ஃபுட்டு இது உள்ளே போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலாக அந்த விலங்குகளை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வர ஃபுட்டு சாப்பிட்றதுனால அதுக்கு ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ரெகுலராக சாப்பாடு அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். ஸோ இது வந்து அந்த ஊசி வாய் முதலன்னு சொல்லுவாங்களே, அது நிறையவே இருந்துச்சு. அதோட செட்டப்பே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த மாதிரி போய் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஓமுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அவன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அடுத்து அப்படியே மூவ் பண்ணோம். ஸோ இன்னொரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த செக்ஷனில் பாம்பு வகையெல்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டைப் வகையான பாம்புகளாக இருக்கும்ல, அதாவது இந்த பச்சை பாம்பு, ஊசி பாம்பு, தண்ணி பாம்புலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பாம்புகள்லாம் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ தெரியுதுங்களா, இதெல்லாம் வந்து பச்சை பாம்பு. ஸோ எவ்வளோ ஊசியாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்லாம் அழகாக பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாம்போட வகை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடி வந்து போர்டில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து பசங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு செக்ஷன் வந்து போனோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள் சென்று பார்க்க ஊர்வன வகைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம உள்ளே போகலாம் போல், உள்ளும் போயிட்டு அந்த டார்டாய்ஸ் அண்டு இக்வானா அந்த மாதிரி வகையெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. அதை நம்ம தொட்டு அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணலாம் போல். ஸோ இதுக்கு தனியாக ஒரு நுழைவு கட்டணம் வந்து 10 ரூபா நம்ம கொடுக்கணும். வெளியே ஒரு ஆஃபீஸர் வந்து உக்காந்துருந்தார், அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டால் இதுக்குள்ளே வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து புதுசாக இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்னேக் பார்க்கில் நான் இது வந்து பார்க்குறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நம்ம பெருசாக கூட பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம டச் பண்ணி பார்க்கலாம், ஹர்ட் பண்ணாமல் டச் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளை எதுவுமே பண்ணாது. இந்த இக்வானாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வீட்லேயே வளர்க்குறாங்க. ஸோ அதை நம்ம தூக்கி தொட்டு பார்க்கலாம். பட் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான், நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் வந்து அந்த விலங்குகளை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் ஃபுட்டு தயவு செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு வந்து அங்கே போடவே கூடாது. அது என்ன தான் அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டாகவே இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபுட்டு வந்து அவங்களே அங்கே கொடுத்துருவாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்னேக் பார்க் போனீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய உள்ள ஆமைகள் அண்டு இக்வானா வச்சுருந்தாங்க. அண்டு காக்டெயில் பேரட்ஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு
சின்ன செக்ஷன் மட்டும்தான் இது வச்சுருந்தாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டார் ஆமன்னு சொல்லுவாங்களே அது கையிலலாம் எடுத்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதே இந்த மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் இல்லாமல் இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து காக்டெயில் பேரட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இருந்தோம், நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. இதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே என்ட்ரன்ஸில் தர மாட்டாங்க, இந்த இடத்துல தான் வந்து நம்ம டிக்கெட் இதுக்கு வாங்கணும், 10 ரூபீஸ் வாங்கணும். சும்மா ஒரு சின்ன ஏரியா தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ புக்ஸ்லேயும் டிவிலேயும் பார்த்த ஆமை ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நேரில் பார்க்குறது குழந்தைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு நல்லா போச்சு. ஒரு 1 டே ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அடுத்து இன்னொரு செக்ஷன் உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு தான், பாம்பு முதலை வள்ளி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இறந்த இதுவெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இந்த லேப்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரியல் இல்லை, சும்மா சிலைகள் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மலைப்பாம்பு எவ்வளோ பெரிய உயிரினத்தை வந்து விழுங்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த டிஸ்பிளே. ஸோ அடுத்து ஒரு பெரிய வந்து ஒரு தொட்டி வந்து வச்சுருந்தாங்க, ஃபிஷ் டேங்க் மாதிரி இருந்தது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா முதலை ஆமை மீன் எல்லாமே ஒன்றா வச்சுருந்தாங்க, சின்ன சின்னதாக இருந்தது. அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். ஆக்சுவலாக இந்த முதல்ல வந்து நாங்கள் சும்மா பொம்மைன்னு தான் நினச்சோம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ரியலான ஒரு முதல்ல. அது சாப்பிடாத மீன்கள் தான் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க போல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு செமினார் ஹால் மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்களாம் வந்து அவங்களுக்கு செமினார் எடுக்கிற ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட இந்த ஸ்னேக் பார்க் வந்து முடியுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதோட வீடியோவும் சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனியும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம்ஸ் பிளே.